எம் தமிழ் உறவுகளே வணக்கம். செய்திகள். பிரான்சில் புகழ்பெற்ற முதன்மையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் கேஷ் தலக்கஷியோ ஃபேமிலியால் குடும்ப கொடுப்பனவு நிதிய கணினியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. சினோவாக் சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நோயாளிகளுக்கு மூன்றாவது டோஸ் அவசியம் என்று WHO அறிவித்துள்ளது. தடுப்பூசி இறப்பை தடுக்கிறது என தொற்றுநோயியல் நிபுணர் தெரிவித்துள்ளார். கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன், பலகாரம் சாப்பாடு எல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லையா? மாப்பிள்ள பொம்புல வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின். பிரான்ஸ் நாட்டில் புகழ்பெற்ற முதன்மையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலரும் இந்த புகழ்பெற்ற முதன்மையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். 2022 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களான ஆன் இடால்கோ, ஜெனிக் யாதோ, ஜான் லூக் மெலோஷோ புகழ்பெற்ற முதன்மையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேரில் உள்ளடங்குகின்றனர். புகழ்பெற்ற முதன்மையாளர்கள் தேர்வில் பங்கேற்க விரும்புகின்றார்களா இல்லையா என்பதை இவ்வாறு முதலிடத்தில் உள்ள 10 நபர்கள் நவம்பர் 30 முன்னர் அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 11, 2021 அன்று அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி ஆன் இடால்கோ, யனிக் யாதோ, ஜான் லூக் மெலோஷோ, கிறிஸ்டியன் தோபிரா ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனர். 130,000 அதிகமான மக்கள் இந்த தேர்வில் பங்கு பெற்று வாக்களித்திருக்கிறார்கள். உங்களின் பழைய தங்கத்தை உடனடியாக உயர்ந்த விலைக்கு விற்று நிறைவாக பணம் பெற்றிட ஜுவல்லரி ரியாங் தங்க நகைச்சீட்டில் இணைந்து தங்கம் சேர்த்திடுங்கள். ஜுவல்லரி ரியாங் லா ஷப்பல். பிரான்ஸ் கேஷ் தலக்கேஷியோ ஃபேமிலியால் குடும்ப கொடுப்பனவு நிதிய கணினியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காஃப் தளத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த 7,000 கோப்புகளை பாதித்துள்ளது. காஃப்.எஃப்.ஆர் தளம் வருடத்திற்கு ஏறத்தாழ 1 பில்லியன் இணைப்புகளை பதிவு செய்கிறது. அக்டோபர் 10 ஞாயிற்றுக்கிழமை 9:00 இருந்து காஃப்.எஃப்.ஆர் தளத்தில் ஒரு கணினி கோளாறு சம்பவம் சில பயனாளிகளின் கோப்புகளை மற்ற பயனாளிகளால் பார்வையிட வழிவகுத்தது. இதன் மூலம் 7,000 கோப்புகள் சில மணி நேரங்களுக்கு கவலைக்குரியதாக மாறியிருக்கிறது. பயனாளிகளின் இரகசியங்கள் மீறப்பட்டுள்ளன. கிராஃபின் இயக்குனர் ஜெனரல் வின்ச மலாரிக் இந்த தரவு ஒருமைப்பாடு மீறல் என்றும் இந்த சம்பவம் கணினி தாக்குதலால் ஏற்பட்டது அல்ல என்றும் விளக்கியிருக்கின்றார். பாதுகாப்பு காரணங்களுக்காக திங்கட்கிழமை காலை 8:00 இருந்து காஃப்.எஃப்.ஆர் தளத்திற்கான அணுகல் மூடப்பட்டிருந்தது. எந்தவொரு தீங்கிழைக்கும் செயலையும் தடுக்கும் பொருட்டு இந்த கணக்குகளில் இந்த சில மணி நேரங்களில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடைமுறைகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கிராஃப் குறிப்பிட்டுள்ளது. உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லா ஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம். வீடு, வாகனம், வர்த்தகம், மருத்துவம், ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷு ஸ்மார்ட் அசுரான்ஸ். COVID-19 எதிரான தடுப்பூசி தொடர்பாக உலக சுகாதார மையம் அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள மக்களுக்கு கூடுதல் அளவை WHO நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. 60 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை உடையவர்கள், சீன தடுப்பூசி செலுத்தப்பட்ட நோயாளிகளுக்கு கூடுதல் டோஸ் அவசியம் என்று ஐநா குழு திங்கட்கிழமை அன்று தெளிவுபடுத்தியுள்ளது. சீன நிறுவனங்களான சினோவாக், சினோஃபார்ம் ஆகியவற்றில் இருந்து கோவிட் எதிர்ப்பு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நோயாளிகளுக்கு 60 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு மூன்றாவது டோஸ் அவசியம் என்று WHO வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். COVID-19 எதிரான தடுப்பூசி 50 மேற்பட்டவர்களில் 90% பயனளிக்கின்றன. அவை வைத்தியமனையில் அனுமதித்தல் மற்றும் இறப்பு அபாயத்தை குறைக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை டெல்டா திரிபுக்கு எதிராகவும் பயனுள்ளதாக இருக்கும் என திங்களன்று வெளியிடப்பட்ட ஒரு பிரெஞ்சு ஆய்வு எடுத்துக் கூறுகின்றது.
தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது அல்லது தடுப்பூசி செலுத்தாதவர்களை விட கோவிட்-19 இருந்து இறப்பது என்பவை 9 மடங்கு குறைவு என்று தொற்று நோயியல் நிபுணர் மஹமூத் சூரிக் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். துர்கை ஆலயத்தில் பூசை செய்து நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, திருமணம், 60ஆம் கல்யாணம், பிறந்த நாள் வழிபாடு யாவற்றையும் நடத்திட துர்கா மண்டபம் வில்லியேலூபல். உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை அக்டோபர் 11 திங்கட்கிழமை நிலவரப்படி 23,88,875,848 பேராக உள்ளது. 48,70,570 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 21,60,80,187 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். பிரிட்டன் நாட்டில் அக்டோபர் 11 திங்கட்கிழமை அன்று 24 மணி நேரத்தில் 40,224 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள். இதுவரை 81,94,769 பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். கொரோனா தொற்றினால் 11ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 28 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் இதுவரை 137,763 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். அக்டோபர் 11 திங்கட்கிழமை 24 மணி நேரத்தில் 35,231 பேர் கொரோனா தொற்று நீங்கி வைத்தியமனைகளில் இருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை 66,86,695 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக 13,69,311 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக பிரிட்டன் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுவிஸில் வாடகை வாகன சேவையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாய் மக்கள் அபிமானம் பெற்றவர்கள் செல்வம் டிரான்ஸ்போர்ட். சுற்றுலாவுக்காகவோ அல்லது வீடு மாறும் போது தளவாடங்கள் பொருட்களை இடமாற்றம் செய்யவோ சிறிய பெரிய சொகுசு கார்கள் மற்றும் சுவாரதையுடன் கூடிய கனரக வாகனங்களை பெற நாடுங்கள் செல்வம் டிரான்ஸ்போர்ட். பேரன்ஸ்டாஸ் 63 போர்க்டோர்ஃப். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. இனி பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்று தொடர்பாக அக்டோபர் 11 திங்கட்கிழமை அன்று பிரான்ஸ் சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம். 11ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 24 மணி நேரத்தில் 30 பேரை கொரோனா தொற்று காவு கொண்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை 117,782 பேர் உயிரிழந்துள்ளனர். அக்டோபர் 11ஆம் தேதி திங்கட்கிழமை 1,120 பேருக்கு தொற்று ஏற்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமைகளில் வெளிவரும் புள்ளி விவரம் என்பது எப்பொழுதும் எண்ணிக்கை குறைவாகவே காண்பிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அநேகமாக சோதனை மையங்கள் இயங்குவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 7,843 தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,145 தொற்றாளர்கள் வைத்தியமனை தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உயிருக்கு போராடி வருகின்றார்கள். இதேவேளை அக்டோபர் 11ஆம் தேதி திங்கட்கிழமை 24 மணி நேரத்தில் 7,843 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 70,57,631 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். 68,47,647 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்.